Hi students, welcome back to our channel, Topaz Education. So, in this video, we will see two main updates. If you are new to our channel, subscribe and bell icon click on it. Very fast, the two updates are coming. உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த சிபிஎஸ்இ தரப்பு வந்து ஒரு மதிப்பீட்டு குழு அமைச்சு ஒரு மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th 30%, 11th 30%, 12th 40% வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த முறையை எதிர்த்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு சிலர் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இதில் வந்து இந்த வெயிட்டேஜ் முறை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஃபெக்ட் ஆகும் சரியா. அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து டபுள் மாஸ்க் அணிவித்து தேர்வை நடத்தலாம் அப்படிங்கிறது போல வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க. காரசாரமான விவாதம் வந்து இன்னைக்கு போயிருக்கு. பட் ஃபர்தராக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், உச்சநீதிமன்றம் எந்த வகையான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக வந்து பள்ளிகள் திறப்பு குறித்தின ஒரு அப்டேட்டு. நம்மளுடைய அண்டை மாநிலம் கர்நாடகாவில் பள்ளிகளை திறக்க பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ கர்நாடகா பெங்களூர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கர்நாடகாவில் பள்ளிகளை திறக்க பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆந்திராவிலையும் ஜூலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கான ஒரு ஆயத்த பணிகள் இருப்பதாக செய்திகள் வந்தது. ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் இப்போதைக்கு பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அதை பற்றி நினைத்து பார்க்கக்கூட முடியாது அப்படிங்கிறத போல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 கிட்ட கேசஸ் வந்து வந்திருக்கு. அப்படியே திறந்தாலும் ஜூலையில் கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் இல்லை, ஆகஸ்ட்டில் கூட கொஞ்சம் யோசித்து தான் எடுப்பாங்க ஓகேவா. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் டைமே வந்து நமக்கு பள்ளிகளை திறந்ததுனால தஞ்சாவூர் போன்ற சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில பள்ளிகளை வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படி தான் நம்ம நினைக்கலாம்.